ஓம் சாய்ரா, என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய பெயர் என்னவென்று நான் சொல்லட்டுமா? தெளிவாக கே. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், அதிக கவலைகள் நிறைந்ததாக உள்ளது தங்கமே. ஆனால் ஒவ்வொரு கஷ்டங்கள் முடியும் பொழுதும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கிறது. எவ்வளவோ பெரிய சோகங்களை கொடுத்தாலும் அதனில் இருந்து நீ வெளியே வரத்தான் செய்கிறாய். உன்னுடைய பெயர் என்ன? இதை நான் ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லிவிட்டேன், தங்கம் என்ற. நீ தங்கம் போல் ஜொலிக்க போகிறாய். உன்னுடைய கஷ்ட காலங்கள் இதுடன் முடிந்துவிட்டது. உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னை நான் எந்த பெயர் வைத்து கூப்பிடுவேன் என்று? தங்கம் என்றுதான் கூப்பிடுவேன். உனக்கு எவ்வளவோ பெயர்கள் வைத்திருக்கலாம், ஆனால் நான் ஒவ்வொரு குழந்தையையும் கூப்பிடுவது தங்கம் என்று மட்டும்தான். ஏனென்றால் தங்கமானது மிக சுத்தமானது, அது பொக்கிஷம் போன்றது. நிச்சயமாகவே நீ ஒரு பொக்கிஷமான குழந்தைதான். தங்கத்தை துளைத்து விட்டால் தேடுவார்கள், அதுபோல் உன்னை யாராவது துளைத்து விட்டால் நிச்சயமாகவே உன்னை தேடி வருவார்கள். உன்னை விட்டு சிலர் போய்விட்டார்கள் என்று நினைக்கிறார், ஆனால் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். பிரிந்த உறவானது மீண்டும் சேரும் தருணம் வந்துவிட்டது. காயங்களை சுமந்தாய், அவமானங்கள் பட்டாய், எல்லாமே நீ செய்ததுதான் தவறென்று நாலு பேர் பேசினார்கள். தவறே செய்யாவிட்டாலும் நீ அந்த பெயரை வாங்கினாய். நீ தப்பு செய்தாய், அதனால்தான் உனக்கு இந்த நிலைமை வந்தது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் உன்னை வேணாம் என்று சொல்லி கொண்டு போனார்கள் பார். அவர்களை இனி உன்னை தேடி வரும் பொழுது யார் என்ன சொல்ல போகிறார்கள் என்று பார். உன் மீது எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தைகளால் பேசுவார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று? நீ சரியாக பாதையிலும் சரியாகத்தான் இருக்கிறாய். இனி அதெல்லாம் எதையும் நினைத்து கவலைப்படாதே. பேசுபவர்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் நீ தப்பாக பேசியவர்களுக்கு பதில் கொடுத்தால் நீ அவர்கள் மேலும் மேலும் உனக்கு பதில் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். இந்த உலகத்தில் யாரையும் நம்ப கூடாது. யார் எப்பொழுது உன்னை மாட்டி விடுவார்கள் என்றும் உனக்கு தெரியாது. நீ தங்கமான குழந்தை, எதற்காக கவலைப்பட வேண்டும்? எவ்வளவோ விஷயங்கள் உனக்காக காத்திருக்கும் பொழுது இவர்கள் பேசியதையெல்லாம் நீ காதில் வாங்கி கொண்டே இருந்தால் என்ன செய்ய முடியும்? நீ சற்று வெளியே வா. உன்னை விட்டு போனது அனைத்தும் உனக்கு திரும்ப வரும். உன்னை விட்டு போன உறவானது உன்னை தேடி எங்கிருந்தாலும் உன்னை தேடி வரும் தருணம் தான் இது தங்கமே. அதனால் கவலைப்படாதே. நிச்சயமாக உனக்கான வாழ்க்கை இனிதான் தொடங்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இருக்கும் சண்டைகள் முடிந்தது. பிரிந்த உறவானது மீண்டும் சேரப்போகிறது. பிரச்சனைகள் முடிந்தது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் முடிந்தது. இனி வரப்போவது சந்தோஷம் மட்டுமே. இனி சந்தோஷங்கள் அடைந்து நிலைத்து இருக்க போகிறது. உன் வாழ்க்கையில் படிப்படியாக நீ முன்னேறி உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு கட்டத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறாயோ அந்த கட்டமானதை நீ நெருங்கி விட்டாய். நல்ல காலம் வந்துவிட்டது. உனக்கான புது விடியலும் பிறக்கப் போகிறது. சீக்கிரமாக உனது அனைத்து சந்தோஷங்களையும் நீ தாராளமாக அனுபவிப்பாய். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லி உன்னை எப்படியாவது முன்னேற விடாமல் என்னென்னமோ செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். நீ அதை எதற்கும் இடம் கொடுக்காதே. நீ தாராளமாக சந்தோஷமாக வாழப்போகிறாய். உனக்கான ஒரு நல்ல எதிர்காலமும் வந்துவிட்டது தங்கமே. இனி நான் உன்னை எப்பொழுதும் இந்த வார்த்தை சொல்லிதான் கூப்பிடுவேன். நீ சந்தோஷமாக இரு. நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்னா. ஓம் சாய்ராம்.